ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கியூப்ஸ் அண்ட் டைஸ் இந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், பேப்பர் பெண்ணை இல்லாமல் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைஸை வந்து விரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை க்யூப்ஸை வந்து உருவாக்கலாம், எந்த க்யூபை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு க்யூபை வந்து விரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், இல்லைனா எப்படி அந்த க்யூப் வந்து இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக பார்க்கணும். 6 ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்கன்னா 2 இருப்பாங்க. 3 ஆப்போசிட்டில் 4. 1, 2, 3 எழுதிக்கோங்க. 6 ஆப்போசிட்டில் யார் வருவாங்க? 2. ஓகேவா? ஸோ 3 ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க? 4. ஓகேவா? ஸோ மீதி யார் இருக்காங்க? 1-ம் 5-ம் இருக்காங்க. அப்போ இந்த 1-ம் 5-ம் தான் எப்படி இருப்பாங்கன்னா ஆப்போசிட்டில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 1 ஆப்போசிட்டில் 5, 2 ஆப்போசிட்டில் 6, 3 ஆப்போசிட்டில் 4. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, 2, 3, 5. இதில் கரெக்டாக இருக்கா? ஸோ 2, 3, 5, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறது சேர்ந்து வரக்கூடாது. 1 வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 5 வரக்கூடாது. 2 வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 6 வரக்கூடாது. 3 வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 4 வரக்கூடாது. இல்லைனா 4 வந்திருக்க இடத்துல 3-ஓ, 6 வந்திருக்க இடத்துல 2-ஓ, 5 வந்திருக்க இடத்துல 1-ஓ வரக்கூடாது. இந்த பேர் இருக்காங்க இல்லையா, ஆப்போசிட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க யாராவது ஒருத்தங்க தான் வரணும். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க தான் வரணும். இப்போ 2 வந்திருக்கா? கரெக்டு. ஆனால் 6 வரக்கூடாது. 2 வந்திருந்தால் 6 வரக்கூடாது, 6 வந்தால் 2 வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், 5 வந்திருக்கு. ஸோ 5 வந்தால் யார் வரக்கூடாது? 1 வரக்கூடாது. ஸோ 1 வரலை, கரெக்டு. அடுத்து 3 வந்திருக்காங்க. 3 வந்தால் யார் வரக்கூடாது? 4 வரக்கூடாது. ஸோ 3 கரெக்டாக இருக்குது. அப்போ இப்படி நாம் என்ன பண்ணலாம், ஒரு க்யூப் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் பி வாங்க. 1 வந்திருக்காங்க. ஸோ 1 வந்தால் யார் வரக்கூடாது? 5 வரக்கூடாது. 5 வந்தாலும் 1 வரக்கூடாது. ஸோ 1-5 சேர்ந்து வரக்கூடாது. 2-6 சேர்ந்து வரக்கூடாது. 3-4 ஒரு டைஸுக்குள்ளே சேர்ந்து வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி பாருங்கள், 2 வந்தால் 6 வரக்கூடாது. ஸோ 2-6 வந்திருக்காங்க. ஸோ அதனால் இதை எலிமினேட் பண்ணிடலாம். 1 வந்தால் 5 வரக்கூடாது. ஸோ 1-5 சேர்ந்து வந்திருக்காங்க, அதனால் இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அதாவது 1-2-3, 1 ஆப்போசிட்டில் 5, 2 ஆப்போசிட்டில் 6, 3 ஆப்போசிட்டில் 4. இந்த மாதிரி சேர்ந்து வரக்கூடாது. 1-5 சேர்ந்து வரக்கூடாது. யாராவது ஒருத்தர் வரலாம். 2-6 வரக்கூடாது அந்த கியூப்ல. அதே மாதிரி 3-4 சேர்ந்து வரக்கூடாது. யாராவது ஒருத்தர் வரலாம். புரியுதா? அப்படி வந்துச்சுன்னா நாம வந்து ஒரு கியூப் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஸோ 2 டைஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரே டை ஒரே இதுதான். அதுக்கு வந்து 6 ஃபேஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, செலக்ட் த நம்பர் தட் வில் பி ஷோவன் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஒன் ஷோயிங் 14. 14 ஆப்போசிட்டில் என்ன வரும்? ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த க்யூபை பாருங்கள், 14 இருக்குது. 14 ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? 14, 13, 12 இருக்குது. இங்கே 13, 12, 11 இருக்குது. இங்கே சேமாக இருக்குது இல்லையா, அதையெல்லாம் பாக்ஸ் பண்ணுங்கள். இங்கேயும் 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது. இங்கேயும் 12 இருக்குது, இங்கேயும் 12 இருக்குது. ஓகேவா? அப்போ 13 இங்கே 12, அதாவது ரெண்டுலேயும் காமனாக இருக்கு இல்லையா, அதை எலிமினேட் பண்ணிடுங்க. 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது. இங்கே 12 இருக்குது, இங்கேயும் 12 இருக்குது. எலிமினேட் பண்ணிடுங்க. மீதி யார் இருக்கா? 11 மட்டும்தான் இருக்காங்க. அப்போ 14 ஆப்போசிட்டில் யார் வருவாங்க? 11 வருவாங்க. அவ்வளோதான், இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சேமாக இருக்க ரெண்டு நம்பரையும் நீங்கள் இது பண்ணி விட்டுருங்க. ஸோ அதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கவங்க தான் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அப்போ 14 ஆப்போசிட்டில் 11. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டு த ஃபேஸ் ஹேவிங் லெட்டர் ஜி, ஜிக்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி இங்கே இருக்காங்க, ஜிக்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பி இருக்காங்களா? பி இருக்காங்க. இங்கேயும் பி இருக்காங்களா? இருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு பேரையும் எலிமினேட் பண்ணுங்கள். இங்கே கியூ இருக்காங்களா? இருக்காங்க. இங்கேயும் கியூ இருக்காங்களா? இவங்களையும் விட்டுருங்க. மீதி யார் இருக்காங்க? எஃப் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ ஜிக்கு ஆப்போசிட்டில் எஃப். அவ்வளோதான், இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட், டைஸும் கியூபும். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, சிக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைஸை விரிச்சு வச்சிருந்தாங்கன்னா எப்படி பார்க்கணும்னா ஆல்டர்னேட்டா பார்க்கணும். இக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னா ஜி வருவாங்க. இக்கு ஆப்போசிட்ல ஜி. ஓகேவா? ஒன்று விட்டு பார்க்கணும். எஃப்க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வருவாங்க. எஃப்க்கு ஆப்போசிட்ல டி வருவாங்க. அப்போ மீதி யார் இருக்காங்க? ஹச்சும் சியும் தான் இருக்காங்க. அப்போ ஹச்சுக்கு ஆப்போசிட்ல யார்? சி. ஓகேவா? இந்த மாதிரி டைஸை வந்து விரிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா ஆல்டர்னேட்டாக பார்க்கணும். ஓகேவா? இக்கு ஆப்போசிட்ல ஜி, எஃப்க்கு ஆப்போசிட்ல டி. அப்போ ஹச்சுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? சி இருக்காங்க. அப்போ சிக்கு ஆப்போசிட்ல யார்? ஹச்சு. ஹச்சுக்கு ஆப்போசிட்ல சி, சிக்கு ஆப்போசிட்டில் ஹச்சுன்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, ஹச்சு.
ஓகே கிளியரா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஓகே அடுத்த க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஆண்ட்டு, பேட்டு, கேட்டு, டாக்கு இந்த மாதிரி டைஸில் கொடுத்துருக்காங்க, க்யூப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபாகுக்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ ஃபாகுக்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இங்கே பேட் இருக்கா? இருக்குது. இங்கேயும் பேட் இருக்குது. இங்கே கேட் இருக்கா? இருக்குது. இங்கேயும் கேட் இருக்குது. அப்போ சேமாக இருக்க எல்லாத்தையும், இங்கே இருக்க பேட்டையும் இங்கே இருக்க பேட்டையும் விட்டுருங்க, இங்கே இருக்க கேட்டையும் இங்கே இருக்க கேட்டையும் விட்டுருங்க. அப்போ மீதி யார் இருக்காங்க? ஃபாகு எக்கு இருக்காங்க. அப்போ எக்குக்கு ஆப்போசிட்டில் ஃபாகு, ஃபாகுக்கு ஆப்போசிட்டில் எக்கு. இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அப்போ ஃபாகுக்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்க? எக்கு வருவாங்க. ஸோ எக்குங்கிறது ஆப்ஷன் டி. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸு. ஓகே அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? 12-15 வரைக்கும் நம்பர் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே 12 ஆப்போசிட்டில் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே தான், போன இதில் பார்த்தா அதே டைஸ் தான். இங்கே என்ன இருக்குது? 15 இருக்குது. இங்கேயும் 15 இருக்குது. இங்கே யார் இருக்கா? 16 இருக்காங்க. இங்கே யார் இருக்காங்க? 16 இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களை அப்படி சேமாக இருக்கவங்கள கட் பண்ணி விட்டுறலாமா? அப்போ மீதி மிச்சம் இருக்கவங்க யாரெல்லாம்? 12-14 மட்டும்தான். அப்போ 12 ஆப்போசிட்டில் 14-14 ஆப்போசிட்டில் 12. இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சோ இப்போ யார் கேட்டிருக்காங்க? 12 ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ 12 ஆப்போசிட்ல 14. ஓகே கிளியரா புரியுதா? ரொம்ப ஈஸி. பேப்பர் பண்ணே இல்லாம சால்வ் பண்ணிரலாம். இந்த மாதிரி சேமா நம்பர் வந்துச்சு அப்படினா அதை அப்படியே எடுத்து விட்டுருங்க. மீதி இருக்க ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அதே டைஸை விரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டா பாத்தீங்க அப்படின்னா அதுதான் ஆப்போசிட்ல இருக்கவங்க. ஓகேவா? சோ இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, இந்த க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க? 6 ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள தான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஒரு ரெண்டு டைஸ் இருக்குது, ரெண்டு க்யூப் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு க்யூப்பில் ரெண்டு நம்பர் சேமாக வந்துச்சுன்னா, போன க்வெஸ்சனில் பார்த்தோம் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இங்கே இருக்குது, இங்கேயும் 15 வந்துச்சு, இங்கேயும் 16 வந்துச்சு, கட் பண்ணி நாம் என்ன பண்ணோம்? 12 ஆப்போசிட்டில் 14 அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்க்கக்கூடிய க்வெஸ்சனில் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த க்வெஸ்சனில் 6 ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். 6 இருக்க டைஸ் எது? இதுதான் 6 இருக்க டைஸு. ஓகேவா? ஸோ இந்த டைஸையும் இந்த டைஸையும் இந்த டைஸ் சாரி இந்த க்யூபையும் இந்த க்யூபையும் டைஸு க்யூபு எப்படினாலும் சொல்லிக்கோங்க. ஸோ இதையும் வேறு எது கூட கம்பேர் பண்ணலாம் நாம? இதில் 6 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அப்போ இதே மாதிரி 6, 3, 4 வர மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ 3 இருக்குது. இதில் இருக்க நம்பரில் ஏதாவது 1 வர மாதிரி எங்கேயாவது ஒரு டைஸ் இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்கா? இருக்குது. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, ரெண்டு இது சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் கட் பண்ணணும்னு சொன்னேன். அப்படி தான் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். போன க்வெஸ்சன் நல்லா ஞாபகம் இருக்கா? போன க்வெஸ்சனில் என்ன சொன்னேன்? ரெண்டு இது சேமாக வந்துச்சுன்னா அது ரெண்டையும் கட் பண்ணி விட்டுருங்க, மீதி இருக்கிறது தான் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டுன்னு சொன்னேன். இப்போது ஒரே ஒரு இது தான் எனக்கு சேமாக இருக்குது, ஆனால் 6 ஆப்போசிட்டில் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த காமனாக இருக்காங்க இல்லையா, அவங்கள எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைஸில் காமனாக இருக்கவங்கள எழுதிக்கோங்க. எழுதிட்டு மீதி இருக்கவங்களை என்ன பண்ணணும்னா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதணும். கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா கடிகாரம் சுற்றும் இல்லையா, அந்த டைரக்ஷனில். அப்போ 3 அடுத்து என்ன எழுதுவீங்க? 6 அடுத்து 4. ஓகேவா? அடுத்த டைஸில் யார் இருக்கா? 3 இருக்காங்க. இது ரெண்டுக்கும் காமனான நம்பர் என்னது? இங்கேயும் 3, இங்கேயும் 3. ஸோ 3 நேராக 3 போட்டுக்கோங்க. 3 கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதுங்க, கடிகாரம் முன் சுற்றக்கூடிய திசையில் எழுதுங்க. என்ன வரும்? 5, 2 வரும். ஸோ 5, 2 போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? 4 ஆப்போசிட்டில் யார் இருக்கா? 2 இருக்காங்க. சப்போஸ் இப்போ க்வெஸ்சன் எனக்கு 4 ஆப்போசிட்டில் யார், 2 ஆப்போசிட்டில் யாருன்னு கேட்டாங்கன்னா நான் ஈஸியாக சொல்லிடலாம். 4 ஆப்போசிட்டில் யார்? இது 2 சொல்லிடலாம். இப்போ எனக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்குது 6 ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 ஆப்போசிட்டில் எனக்கு யார் இருக்காங்க? 5 இருக்காங்க. ஸோ 5 ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஒரு நம்பர் காமனாக இருக்குது ஒரு டைஸில், ஒரு ரெண்டு தான் எடுக்கீங்க, ரெண்டு இதுலேயும் ஒரு நம்பர் காமனாக இருக்குன்னா அந்த காமனாக இருக்க நம்பரை எழுதிட்டு மீதி இருக்கிறத கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதி விட்டுருங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா எதுக்கு ஆப்போசிட்டில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 2 ஆப்போசிட்டில் 4, 5 ஆப்போசிட்டில் 6, அப்போ மீதி இருக்கிறது யார்? 1. அப்போ 3 ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்கன்னா 1. மொத்தமே ஒரு டைஸில் 6 பக்கம் தான் இருக்கும். 2 ஆப்போசிட்டில் 4 வந்துட்டாங்க, 5 ஆப்போசிட்டில் 6 வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக 3 ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க? மீதி இருக்க 1 தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஈஸியாக சொல்லிடலாமா இந்த டைஸில் யாருக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டாலும் ஈஸியாக சொல்லிடலாமா? ஓகே அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா? இந்த க்வெஸ்சனில் பாருங்கள். ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க? 1 ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே போன க்வெஸ்சன் மாதிரியே கண்டுபிடிக்கலாமா? போன க்வெஸ்சனில் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஏதாவது 2, இங்கே தான் 1 இருக்குது. இங்கே இருக்க மாதிரியே நம்பர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். 3, 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 3, 5, 6 இருக்குது.
ஓகே. ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டு டைசனால் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டை எடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் மூணு இருக்குது, இங்கேயும் மூணு இருக்குது. அப்போ மூணை காமனாக வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதலாமா? அப்போ மூணை காமனாக வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதுங்க. கடிகாரம் இப்படி தானே சுத்தம். அப்போ மூணு ஒன்று ரெண்டுன்னு எழுதலாம். இங்கே இருக்க மூணை இதுக்கு நேராக எழுதிக்கோங்க. எழுதிட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றுங்க. கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதுங்க. மூணுக்கு எடுத்து ஆறு அஞ்சு. ஸோ ஆறு அஞ்சு. அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு யார் வருவாங்க? ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஆறு. அவ்வளோதான், இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒரு ரெண்டு டைஸில் ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு அதை கிளாக் வைஸ் டைரெக்ஷன், கடிகாரம் சுற்று இல்லையா, வாட்ச் சுற்று இல்லையா, அந்த டைரெக்ஷனில் அப்படியே எழுதிடுங்க. யாருக்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஆறு, ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு. ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஆறு, ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு. அப்போ மூணுக்கு ஆப்போசிட்டில் யார்? மிச்சம் இருக்க நாலு தான் வருவாங்க. ஏன்னா ஒரு டைஸில் மொத்தமே ஆறு தான் இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஆறு வந்துட்டால், ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு வந்துட்டான்னா மூணுக்கு ஆப்போசிட்டில் நாலு தான் இருப்பான். அப்போ மூணுக்கு ஆப்போசிட்டில் நாலு, அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு, ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஆறு. ஓகே, ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு எப்படினாலும் சொல்லலாம். ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சுன்னு சொல்லலாம், அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டுன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஆறுக்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டைஸை விரித்து வச்சுருந்தா கான்செப்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் ஆப்போசிட். ஓகேவா, இப்போ டைஸை விரித்து வச்சுருக்காங்க. போன இதில் மடக்கி வச்சுருந்தாங்க, இங்கே மடக்கி வச்சுருக்காங்க, இங்கே விரித்து வச்சுருக்காங்க. அதனால் ஆறு பக்கமும் தெரியுது. அப்போ ஆறுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று, மூணுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு. ஈஸியாக சொல்லிடலாம். ஆல்டர்னேட்டாக பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று பாருங்கள். ஆறுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று, இல்லைன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஆறு, மூணுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு, மீதி யார் இருக்கா? நாலு, ரெண்டு இருக்காங்க. ஸோ நாலுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு. அவ்வளோதான். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஆறுக்கு ஆப்போசிட்டில் யாருன்னு கேட்டிருக்காங்க. பேப்பர் பண்ணி எல்லாமே எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிடலாம். ஆறு, ஆறுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று, இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினே. இருக்கிறதுல ஈஸியான டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூப் அண்ட் டைஸ். ஓகேவா, ஸோ டைஸ் அண்ட் க்யூப் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நம்ம ஸ்கூல் டேஸில் நிறைய கான்செப்ட் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோலாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். டைஸை விரிச்சு வச்சுருந்தா என்ன பண்ணணும், அதை மடக்கி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் காமனான நம்பர், அதாவது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு க்யூப் ஷேப்பில் இருக்குது. இங்கேயும் ஒரே நம்பர், இங்கேயும் இங்கே இங்கே இருக்க நம்பரும். எத்தனை கான்செப்ட் பார்த்துருக்கோம் நம்ம இந்த இதில்? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். க்யூபு, இங்கே இருக்க நம்பர், இங்கே இருக்க நம்பர், இங்கே இருக்க நம்பர், இங்கே இருக்க நம்பர், இது எல்லாம் சேமாக இருக்குன்னா இந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் இந்த நம்பர் ஓகேவா. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இதுன்னு சொல்லிடலாம். அதே இது ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸடாக வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதணும். டைஸை விரிச்சு வச்சுருந்தாங்கன்னா ஆல்டர்னேட்டாக பார்த்து எழுதணும். ஓகேவா, ஸோ இதுதான் டைஸோட கான்செப்ட். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன பார்த்தோம், இந்த மாதிரி விரிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும் ஆப்போசிட்டுக்கு. ஓகேவா, இது ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன பார்த்தோம், ஒரு க்யூப் இருக்குது அப்படின்னா அந்த க்யூப்பில் இங்கே இருக்க நம்பர், இங்கே இருக்க நம்பர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது, ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வருது. இங்கே வந்திருக்க ரெண்டு நம்பரும் இன்னொரு க்யூப்பில் வந்திருக்க ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிறது தான் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குன்னா அந்த ஒரு நம்பரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதி கண்டுபிடிக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. எக்ஸாமில் போன உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நம்ம டெய்லி ரயில்வேல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட எய்ம் வந்து ரயில்வே தான், ரயில்வேல ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல வரக்கூடிய ஏஎல்பி டெக்னீஷியன் கிரேடு ஒன், கிரேடு த்ரீ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி குரூப் டி, ஜேஇ, ஸோ எல்லா எக்ஸாமுமே, அதே மாதிரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ, ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் மட்டுமே ஒரு 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து இதில் ரெக்கார்டட் கிளாஸஸாக அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லாமே ஏ டு இசட் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ரயில்வே தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங் வரப்போகிற டேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இது மட்டுமே போதுமானது. மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதிலேயே ப்ரொவைட் பண்ணியாச்சு. அது மாதிரி டெஸ்ட்டு பேட்சும் இதிலேயே இருக்குது. ஸோ நம்ம ஆப்பில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் இருந்து ஒரு வெல்கம் மெசேஜ் வரும்.
அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லா எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானு, டெய்லி லைவ் கிளாஸஸு எல்லாமே இருக்குது. கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1499 தான். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து வெறும் 299 தான். டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளாஸஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது, டெஸ்ட் பேட்சும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா, ஸோ நீங்கள் நம்ம ஆப்லேயும் டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா நம்ம டீமுக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பரை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9043-79345. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், 7806854288 இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்குனாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க. ஸோ டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது, கிளாஸஸும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம படிங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.